கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் இந்த நாளிலே உங்கள் வீடுகளில் வந்து உங்களை சந்திப்பதில் என் ஆண்டவருக்கு நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். நம் ஆண்டவர் நம் மேய்ப்பராக இருக்கிறார். பாருங்கள், நல்ல மேய்ப்பர் தம் ஆடுகளை நல்ல மேய்ச்சலிலே நடத்துகிற தேவன்தான் நம் தேவன். பாருங்கள், அவர் உங்களை கைவிட மாட்டார். இந்த நாளுக்குரிய நல்ல வேத வசனத்தை நாம் பார்ப்போம். பாருங்கள், ஏசையாவின் புஸ்தகம் 40:11 மெய்ப்பனை போல தமது மந்தையை மெய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். இவ்வாறு சொல்லுகிறது இந்த வேத வசனம். என்ன சொல்லுகிறது? மெய்ப்பனை போல தமது மந்தையை அவர் மெய்ப்பார். அன்பான தேவஜனமே, நீங்களும் நானும் தான் அவருடைய மந்தையின் ஆடுகள். பாருங்கள், நீங்கள் மெய்ப்பனை பார்த்துருக்கிறீர்களா? அவர்கள் மந்தையின் ஆடுகளை அழகாய் நடத்துவார்கள். நல்ல சாப்பாடெலாம் கொடுத்து அழகாய் நடத்துவார்கள். நம் தேவன் நல்ல மெய்ப்பனாக இருக்கிறார். அவர் புல்லுள்ள இடங்களிலே நம்மை மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையை நடத்துவார். நல்ல வேத வசனத்தின் வார்த்தைகளை நமக்கு கொடுத்து டர்புலன்ஸ் நிறைந்த வாட்டர்ஸ் அண்டை அல்ல, அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நம்மை நடத்துகிற நல்ல தேவனாக அவர் இருக்கிறார். ஆட்டுக்குட்டிகளாகிய உங்களையும் என்னையும் தமது புயத்தினால் அவர் தம் அண்டையிலே சேர்த்து கொள்கிறார். பாருங்கள், இந்த உலகம் நம்மை இழுக்கும். உலகத்தில் என்ன இருக்குது? யாரெல்லாம் இருக்காங்க? குள்ளநரிகள், உல்ஃப்ஸு, அவங்க அது இருக்குது, சிங்கங்கள் இருக்குது, கரடிகள் இருக்குது. 1 Samuel 17:34-35 வாசித்து பாருங்கள். அங்கு ஒரு சிங்கம் ஒரு விசையும் கரடி ஒரு விசையும் தாவீது ராஜாவுடைய மந்தையை, மந்தையில் உள்ள ஒரு ஆடை குதிரை போடுவதற்காக, கடித்து போடுவதற்காக வந்தது. பாருங்கள், அப்பொழுது தாவீது ராஜா அவைகளின் கையிலிருந்து அந்த ஆடை அவர் காப்பாற்றினார். எதை குறிக்கிறது? நம் ஆண்டவரும் அப்படிதான். இந்த உலகத்தில் மோசமான சிங்கம் போன்ற மனிதர்கள், ஓநாய் போன்ற மனிதர்கள், கரடி போன்ற மனிதர்கள் நம்மை திருட வருவார்கள், நம் ஆத்மாவை திருட வருவார்கள். அவர்கள் கைகளிலிருந்து இந்த நாளில் ஆண்டவர்களோடு பேசுகிறார். அவர்கள் கைகளிலிருந்து உங்களை அவர் விடுவிக்கப் போவதாய் அவர் கூறுகிறார். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் அவர் சேர்க்கிறார் என்று இரண்டாவதாக சொல்லுகிறது. தமது மடியிலே அவர் சுமக்கிறார். ஆங்கில வேதாகமத்தில் சொல்லுகிறது, He carries them close to his heart. எப்படி ஒரு தகப்பன் ஒரு தாய் பிள்ளையை தன்னுடைய நெஞ்சிலே அரவணைத்து க்ளோஸாக வைத்திருப்பார்களோ, அதே போலதான் நம் தேவன் உங்களையும் என்னையும் தன்னுடைய மார்பில் அவர் சுமக்கிற தேவனாக இருக்கிறார். இருதயத்தின் பக்கமாக அவர் உங்களை வைத்துக் கொள்கிறார். யோவானை பாருங்கள், ஆண்டவருடைய மார்பில் சாய்ந்து இதய துடிப்பை அவர் கேட்டதனால் தான் பெரிய ஒரு அப்போஸ்தலனாக இருந்தார். அவர் கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார் என்று கடைசி வசனம் சொல்லுகிறது. அர்த்தம் என்ன? பிரெக்னன்ட் ஆடுகள் அவைகளை ஃபாஸ்டாக நடத்தினா அபார்ட் ஆகிரும். பாருங்க, அதனால மெதுவாய் நடத்துவார். உங்களுக்காக அவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அது உங்கள்கிட்ட ஃபார்ம் ஆகிருக்குது. யூ ஆர் பிரெக்னன்ட் வித் ஐடியாஸ் அபவுட் யுவர் ஃபியூச்சர். ஆனால் உங்களை வேகமாக நடத்தினால் அது அபார்ட் ஆகி போய்விடும் தேவஜனமே. அதனால் உங்களை மெதுவாய் அவர் நடத்தி உங்கள் டெஸ்டினேஷனுக்கு அவர் கூற்றி சென்று போய் சேர்ப்பார். பாருங்கள், நாம் ஜெபிப்போம். வாருங்கள், ஆண்டவரே நான் சொல்லியிருக்கிறேன், நீர் நல்ல மெய்ப்பன் அப்பா. கிரீன் பாஸ்டர்ஸில், சைலண்ட் வாட்டர்ஸில் நடத்துகிற தேவன் என்று நான் சொன்னேன். ஆண்டவரே, உமது புயத்தினால் சிங்கங்கள், கரடிகள், ஓனைகள் கையிலிருந்து தப்புவிக்கிற தேவன் என்று நான் சொன்னேன். உம்முடைய மார்பில் வைத்து எங்களை தாளாட்டுகிற தேவன், கரவல் ஆடுகளை, பிரெக்னன்ட் ஆடுகளை மெதுவாய் நடத்துவீர். எங்கள் வாழ்விலும் நாங்கள் வைத்திருக்கிற திட்டம், நீர் வைத்திருக்கிற திட்டம் எங்கள் வாழ்வில் நிறைவேற எங்களை மெதுவாய் நடத்துவீர். அபார்ட் ஆகாமல் பாதுகாத்துக் கொள்வீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன்.